வணக்கம் கேப்டன் டி நேயர்களே, யோகி வெங்கட் ராவ். இந்த புத்துணர்ச்சி யோகாசன நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பண்ண போகிற ஆசனம் லப்பாசனம். லப்பாசனம் அப்படின்னாலே உங்களுடைய ஷோல்டரும் உங்களுடைய மார்பு எலும்புகளும் அந்த வலியிலிருந்து போகிறதுக்கு ஒரு அதை ஸ்டிஃப்னஸ் போகிறதுக்கு அந்த லூசனிங் ஆகிறதுக்கான ஒரு ஆசனம்னாலே அது லப்பாசனம் தான். சில பேர் கவிழ்ந்து படுத்து மக்கராசனிலிருந்து கைகளை வந்து ரெண்டு பக்கம் விரிச்சு பண்ணுற லப்பாசனம் பண்ணுவாங்க. சில பேர் சேது பந்தாசன் போல் ஸ்டூல் மாதிரி கைகள் பின்பக்கம் அழுத்தியிருக்கும், கால்களால் ஊஞ்சல் ஆடுற மாதிரி முன்ன பின்ன நகரும்போது அந்த தோல் பட்டையானது நல்ல பின்ன முன்ன முறுங்கி உரியும். அதாவது தோலும் கைகள் சேர்ந்துருக்க அந்த ஜாயிண்ட்டும் சேர்ந்து லூசன் பண்ணிவிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க தோள்பட்டை தசைகளும் லூஸ் ஆகும், அந்த நரமும் லூஸ் ஆகும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க அந்த கழுத்து, தோள்பட்டை, அப்புறமா வந்து பைசெப்ஸ், ட்ரைசெப்ஸ், கைகளில் இருக்கிற அந்த மசில்ஸு இவை எல்லாமே வந்து கண்டிப்பாக லூசன் பண்ணிவிடும். அதே நேரத்தில் உங்களுடைய கைகள் உள்ளே அழுந்தி வைக்கிறோம் இல்லையா, இந்த பாம்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, இந்த இடம் நல்ல தரையில் அழுந்தினாலே உங்களுக்கு ரத்த ஓட்டம் வந்து கைகளுக்கு போகிற ரத்த ஓட்டம் கை வலியெல்லாம் வந்து நல்லா ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மணிக்கட்டு வலிக்குது அப்படின்னா நீங்கள் லூசனிங் பண்ணுற ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா சரியாயிடும். இப்போ இந்த ஆசனம் ஒவ்வொன்றா செஞ்சு பார்ப்போம் நாம எப்படி பண்ணலான்னு. இன்னும் நீங்களே இந்த லப்பாசன் பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் நல்ல காலை நீட்டி உட்காந்துக்கோங்க. இந்த மாதிரி இல்லையா, நல்லா நீட்டி உட்காந்துக்கோங்க. தண்டாசனில் ஸ்ட்ரெயிட்டாக உட்காரு. உட்காந்துட்டு கொஞ்சம் காலை கொஞ்சம் நல்லா லூசன் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த நீ ஜாயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் லூசன், அப்போ தான் நீங்கள் ஸ்விங் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தபடியாக கைகள் அதே மாதிரி முஷ்டி முதலாளி வச்சுட்டு முன்னாடி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ரிவர்ஸில் நல்லா ரோல் பண்ணிக்கோங்க, நல்லா ஆகிடும். விரல்களெல்லாம் நல்லா இழுத்து இழுத்து விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். காலும் நல்லா முன்ன பின்ன ஆசிச்சிங்கன்னா அந்த மூட்டு வலி, ஜாயின்ட் பெயின்ஸ்லாம் இருக்காது. இதெல்லாம் நீங்கள் ஆசனம் பண்ணும்போது முதல்ல கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போது இந்த லப்பாசனம் பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் காலை முக்கால்வாசி, அதாவது மத்ஸ்யராசனம் பண்ணுற மத்ஸ்யேந்திராசனம் அந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. கை ரெண்டும் பின்பக்கம் திருப்பி, உள்ளங்கை வந்து இந்த பக்கம் இருக்கிற மாதிரி திருப்பி வச்சுக்கணும். இப்போ முதல்ல ஹிப் அப் பண்ணிவிட்டு நல்ல ஒரு பெஞ்ச் மாதிரி கொஞ்சம் லூசனாக மறுபடியும் உட்காந்து பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ரெண்டு முறை பண்ணி பாருங்கள், உங்கள் கைகள் பலம் தாங்குதா பார்த்துக்கோங்க இல்லையா. இப்போ நம்ம நகர்ந்து உட்காருன்னா உட்காரோம்ல, கொஞ்சம் நகர்ந்து உட்காருங்க, உட்காந்துருக்கீங்க கொஞ்சம் இடம் கொடுங்க, கொஞ்சம் தள்ளிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ என்ன பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் கையை நல்லா பின்னாடியும் காலை இன்னும் கொஞ்சம் முன்னாடி வச்சுட்டு இப்போ நல்லா இடுப்பு தூக்கிறீங்க, ஒரு ஸ்டூல் மாதிரி வந்துடும் இல்லை. இப்போ என்ன பண்ணுங்கள், காலை முன்னாடி போகும்போது கை அங்கேயே தான் இருக்கும், நகர்த்தக்கூடாது, ஹீலையும் அப் பண்ணு. திருப்பி பின்னாடி வரும்போது நல்ல இடுப்பு உள்ள வரைக்கும் வந்து கால் நேரம் ஆகணும். மூச்சு விட்டேன்னு இல்லை, ஹீல் அப் பண்ணுங்கள். எவ்வளோ கீழே இறக்குறீங்களோ அவ்வளோ இறக்குங்க. திருப்பி மறுபடியும் ஸ்ட்ரைட், ஸ்மூத்தாக நல்லா இழுக்கும். அந்த தோள்பட்டை பின்னாடி கால், அந்த காலுக்கு கீழே இருக்க நரம்பு நல்லா சுண்டி இழுக்கிற மாதிரி சொல்லுவாங்களே அந்த மாதிரி இழுக்கும். அதே மாதிரி கைக்கு பின்னாடி அந்த ஜாயின்ஸ் நல்லா இழுத்துடும், தோள்பட்டைலாம் இழுக்கும். கழுத்தை சேர்த்து உங்கள் கழுத்தை யாரோ அழுத்துற மாதிரி நல்லா வரும். அப்போ முடிக்கும்போது மறுபடியும் நார்மலாக உட்காருங்க. கைகளை மெதுவாக பக்கவாட்டில் உயர்த்திட்டு டாப் சைடு நமஸ்கார் வச்சுக்கோங்க கொஞ்ச நேரம். ரிலாக்ஸ் ஆகும், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும், முதுகலாம் ரிலாக்ஸ் ஆகும். திருப்பி மட்டும் கையை நார்மலாக இறக்கி வச்சுக்கலாம். மூச்சு ஆசுவாசப்படுத்தி பாருங்கள். என்ன இந்த இந்த இடம்லாம் இருக்கு இல்லையா, நல்ல உஷ்ணம் இருக்கும். இது பண்ணும்போது தேவையில்லாத கொழுப்பு படிமுறைலாம் இங்கே படிச்சிருக்கு இல்லையா, அதெல்லாம் இருக்காது. தாளம் அடித்து வச்சுட்டு காம்ப்ளிமெண்ட்ரி பண்ணாலே போகிறோம். சசங்காசன் அல்லது பாலாசன் இந்த மாதிரி உட்காந்துக்கோங்க. கைகளை கீழ்ப்பக்கமாக விட்டுட்டு மூச்சு விட்ட நிலையில் முன்னாடி வளையல் இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக அந்த மூச்சு சுவாசம் எல்லாம் நார்மலாக தான் இருக்கும். பட் இந்த இடம் தோள்பட்டை, ஆர்ம்ஸு, இந்த பிளேட்ஸ் ரெண்டு எலும்பு சேர்ந்து இருக்கிறது, மணிக்கட்டு இவையெல்லாம் வந்து நல்ல ஒரு இழுக்கும். இங்கே ரொம்ப இழுக்கும், இழுக்க இழுக்க அந்த காலபோன்லாம் செட் ஆகும். காலபோன் உடஞ்சி இருக்கிறவங்க, ஆல்ரெடி கை கீழே இருக்குது அப்படின்றவங்க, சில பேர் வெயிட் லிஃப்டிங், பாடி பில்டிங்லாம் பண்ணிவிட்டு இந்த மூட்டு நகர்ந்துருக்கும், அவங்களாம் இந்த மாதிரி ஆசனங்கள் பண்ணக்கூடாது, தவிர்த்துக்கோங்க. நல்லா ஆன பிறகு மறுபடியும் நல்லா சேர்ந்த மாதிரி பண்ணுங்கள். சில பேர் பிளேட்ஸ், ஆக்சிஜன் ஏதாவது எலும்பு முடிஞ்சு பிளேட் வச்சுருப்பாங்க, அவங்களாம் இந்த ஆசனம் பண்ணக்கூடாது, தவிர்ப்பது ரொம்ப நல்லது. கைகளை மட்டும் சுழட்டும் பயிற்சி பண்ணுங்கள், அவங்களுக்கு வலியெல்லாம் சரியாயிடும். நேர்களே, சில பேருக்கு இந்த ஆசனம் பண்ணி ரொம்ப கை வலிக்குது அப்படின்னா நீங்கள் வெந்நீர் ஊற்றலாம், அல்லது உப்பு கல் வறுத்து கடாயில் வறுத்துட்டு அது ஒரு மூட்டை மாதிரி கட்டி ஒத்தனம் கொடுத்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து
ப்ராப்ளம் இதாக இருக்குது, ரொம்ப ஸ்வெல்லிங் இருக்குது, ரொம்ப வெயிட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வலிக்க தான் செய்யும். அப்போ தான் நல்லது, வலித்தால் தான் நல்லது. அந்த உஷ்ணம் வந்தால் தான் அந்த கெட்ட கொழுப்புலாம் கரைஞ்சி வெளியே ரத்தத்தோடு சேர்ந்து வெளியேறும். நீங்கள் அதுக்கு வந்து வெந்நீர் ஊற்றுங்க நல்லது. நிறைய பேர் கேட்குறாங்க ஆசனங்கள் பண்ணால் ரொம்ப உடம்புலாம் வலிக்குதேன்னு. முத முதல்ல பண்ணும்போது வலிக்க தான் செய்யும். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் கண்டிப்பாக வலியெலாம் இருக்காது. அந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் லைட்டாக வெந்நீர் ஒத்தனம் கொடுங்க, வெந்நீர் ஊற்றுங்க, அல்லது உப்பு கல் வறுத்து ஒத்தனம் கொடுத்தீங்கன்னா வலியெல்லாம் சரியாயிடும். இணைய நேரில் இன்றைக்கி நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம், அதே போல் நல்ல ஒரு ஹெல்த்தி டிப்ஸு. சில பேருக்கு தூக்கத்திலேயே எனக்கு காலெலாம் நல்லா இழுத்து பிடிச்சிக்கிச்சு சார், நரம்புலாம் சுண்டி இழுத்தல்னு சொல்லுவாங்க, நரம்புகள் சுண்டி இழுத்தல் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஊற வைத்திய தானியங்கள் அதை முளைக்க வச்ச பிறகு அதை உணவில் சேர்த்துக்கணும். அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த நரம்பில் இருக்கிற கெட்ட நீர் எல்லாத்தையுமே எடுத்து இழுத்து விட்டுரும், நரம்புகள் நல்லா பலம் பண்ணும். அது கூட சில பேர் தேன் சேர்த்துப்பாங்க, சுகர் இல்லாதவங்க தேன் சேர்த்து சாப்பிட்டீங்கனாலும் தேனை தனியாக கூட நீங்கள் ஏதாவது உணவு வகையில் சாப்பிடும்போது பழங்கள் ஜூஸ் அந்த மாதிரி சாப்பிடும், அந்த தேன் ஒரு ஸ்பூன் கலந்து சாப்பிட்டனாலே அந்த நரம்பு சுண்டி இருக்கிறதுன்றது இருக்காது. ஏன்னா நரம்பை சுத்தப்படுத்துறதுக்கு ஒரே ஒரு மருந்து அப்படின்னா தேன் மட்டும்தான், இல்லது பிரண்டை தான் சாப்பிடணும். இந்த பிரண்டை சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் வந்து அரிக்குது கிடைக்கல எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு பதிலாக தேன் ரொம்ப நல்லது இல்லையா, சுடு தண்ணியில் கொஞ்சம் தேன் வச்சு கூட குடிக்கலாமே ஜென்ரலாக இல்லையா. அப்போது நீங்கள் அந்த முளைக்க வைத்த பயிர்களை சாப்பிட்டீங்கனாலே கண்டிப்பாக நல்லாயிருக்கும், அந்த நரம்பு இழுக்காது. நிறைய சில பேர் இரவில் ஆகும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க, மசாஜ் பண்ணி விடுங்க இல்லை கொஞ்சம் அழுத்தி விட்டிங்கன்னா அப்போது சரியாயிடும். ஆனால் இது நாள் பட இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டா தான் சரியாகும், உடனே ஒரே நாளில் சரியாகாது. சில பேர் ஃபோன் பண்ணி கேட்பாங்க எனக்கு நான் மூணு நாள் சாப்பிட்டேன் நாலு நாள் சாப்பிட்டேன். சில இதெல்லாம் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து எலும்பு வளர்த்துக்கு 24 வருஷம் ஆகுது இல்லையா, அந்த எலும்பில் வலிக்குது, அந்த சுற்றி இருக்க நரம்புகள்லாம் இழுக்குது அப்படின்னா எவ்வளோ சிரமம் இல்லை. அப்போ இது மாதிரி நீங்கள் உணவில் சேர்த்துக்கணும், சாக்லேட்டு பிஸ்கெட்டு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி இயற்கை உணவு சாப்பிட்டீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். என்ன நேரில் இன்றைக்கி நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம், அதே போல் நல்ல ஒரு ஹெல்த்தி டிப்ஸ் பார்த்தோம். நாளைக்கு மீண்டும் இந்த புத்துணர்ச்சி யோகாசன நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.